வணக்கம் நீர்களே இது ஷர்மிளா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பங்களாதேஷ்ல எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நியூஸில் பார்க்கும் பொழுது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே கவலையாக இருக்கு தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு மேலே நடந்த போராட்டம் எப்படி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பங்களாதேஷுடைய வரலாறையை புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நாளுக்கு நாள் வலுப்பெற்று ஒரு கட்டத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய நேஷன் வைட் ரேலிய ஆர்கனைஸ் பண்றாங்க இந்த ரேலிக்கு எதிராக தன்னுடைய கட்சியை சேர்ந்த மாணவர் அணி அதாவது அவாமா சாத்ரா லீக் அப்படிங்கிற அணியை சேர்ந்த நபர்களை ஷேக் ஹசீனா களத்தில் இறக்கி விடுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா ஆர்மியும் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸும் இருக்கும் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக ஒரு போட்டியாக ஒரு ரேலியை நடத்துவாங்க அப்படின்னு பிளான் பண்றாங்க ஆனா இந்த பிளான் பேக் ஃபயர் ஆகுது அவாமி லீகோடைய ஸ்டூடெண்ட் விங்கான சாத்ரா லீகை சேர்ந்தவர்கள் ஃபயர் ஆம்சோன களத்துல இறங்கி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் மேல வன்முறைய கட்டவிழ்த்து விடுறாங்க இதனால கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் போர்த் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ரத்த கலரியா மாறுது ஒரே நாளில் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்டர்ஸ் இறந்து போறாங்க இது கடுமையான ஒரு எதிர்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது இந்த சூழ்நிலையில் ஆர்மியில இருக்கக்கூடிய டாப் பிராஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நிற்கிறோம் நாங்க மக்கள் பக்கம் நிற்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக நாங்க இனிமேல் செயல்பட மாட்டோம் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆன்டி நேஷனல் கூப்பிட மாட்டோம் அவங்களுடைய பாதுகாப்புக்கான எல்லா விஷயத்தையும் நாங்க செய்வோம் ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு எதிராக நாங்க வந்து ஷூட் பண்ண மாட்டோம் வன்முறையை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கற ஒரு நிலைப்பாடை ஆர்மி எடுக்குது இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறாங்க உங்களுக்கு நாப்பத்தஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கணும் போராடக்கூடியவர்கள் வைத்திருக்க கோரிக்கை படி நீங்க உங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாட்டை விட்டு வெளியேறிடுங்க இது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனாக்கு அல்டிமேட்டம் கொடுக்குறாங்க அந்த அல்டிமேட்டம் படி ஷேக் ஹசீனா நேத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாட்டு விட்டு வெளியிடுறாங்க இந்தியாவுக்கு இங்க இங்கிருந்து லண்டனுக்கு தஞ்சம் பூவுற போறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது அதை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஆர்மி சீஃப் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு அதாவது இன்டர்மா நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோம் போராட்டக்காரர்கள்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க நாட்டுல மீண்டும் அமைதி வரணும் அதற்காக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்க செய்யறோம் உங்க கோரிக்கைப்படி யாரெல்லாம் வந்து போராட்டக்காரர்களை சுட்டாங்களோ யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களோ அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போறோம் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு இதன் இடையில் பார்த்தீங்கன்னா நிலமை கையை மீறி போயிடுது ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருந்தாலும் சில ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் நாட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு போராட்டம் வருதுன்னா அதை தங்களுக்கு பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாமும் களத்தில் தொடர்ந்து வன்முறை நடக்குது ஷேக் ஹசீனாவோட வீட்டுக்குள்ள போராட்டக்காரர்கள் புகுந்துக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் வந்து சூறையாடுறாங்க அவங்களுடைய இருந்து பிரா முதல் கொண்டு எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து டிஸ்பிளே பண்ற அளவுக்கு அவலம் ஏற்படுது அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முன்னால ஸ்ரீலங்கான ராஜபக்ஷக்கு எதிராக எப்படி ஒரு சிவில் மூமெண்ட் ஒன்று ஆரம்பிச்சதோ எப்படி ஒரு மக்கள் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சதோ அந்த அளவுக்கு தீவிரமாக இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கு இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பங்களாதேஷ் மக்களின் உணர்வுகளை எங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ரெண்டு வருஷம் முன்னால நாங்களும் இதே தான் இருந்தோம் அதனால விரைவில் உங்களுக்கு அமைதி திரும்பணும் அப்படின்னு நாங்க பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியே சொல்லியிருக்கிறார் இதற்கிடையே உலக நாடுகள் முழுவதும் பங்களாதேஷ்கு எதிராக குறிப்பா ஷேக் ஹசீனாக்கு எதிரான கண்டனங்கள் வந்து பரவிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் ரைட் விங் ஆதரவாளர்கள் இந்த செய்தியை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு கீழ்த்தரமான அரசியல்ல இறங்குறாங்க பங்களாதேஷ்ல ஹிந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுடைய கோவில் எல்லாம் அழிக்கப்படுகிறது இந்துக்கள் எல்லாம் குத்து குத்தா பொண்ணு குவிக்கிறாங்க அப்படின்னு பல செய்திகளை இங்கே சமூக வலைதளங்க வைரல் பண்ணி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு பக்கம் இந்துக்களுக்கு பதட்டமும் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களின் கோவத்தை தூண்டும் முயற்சியில இவங்க இறங்கி இருக்கிறாங்க நல்லவேளை முகமது சுபேர் போன்ற செக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால உடனே இந்த செய்திகள் போலி செய்திகள் அப்படிங்கறதையும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் வீடியோஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நாம யோசிக்கணும் இந்த கோட்டா சிஸ்டத்தை நாம அபாலிஷ் பண்ணி அதை வேறு விதமாக நியாயமான ஒரு சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்ட ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வரதுதான் நம்மளுடைய குறிக்கோள் மற்றபடி சிறுபான்மையினரை எந்த விதத்திலயும் நாம தாக்க கூடாது இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் இந்த கோபம் அடங்கும் வரை சிறுபான்மையினருக்கு நாம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா ஹிந்து கோவில்களுக்கு வெளியில வாசல் உட்காந்து பாதுகாக்கக்கூடிய வீடியோஸும் இன்னைக்கு முகமது சுபைர் வெளியிட்டிருக்கிறாரு

அவர்கள் பாகிஸ்தானோடும் சைனாவோடும் நெருக்கத்தை பாராட்டக்கூடியவர்கள் இதனால இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஸ்ல பின்னடைவு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கம் இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல ஸ்பெஷல் ஃபோர்சஸ்லாம் எல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க சுச்சுவேஷன் கண்ட்ரோல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு வருஷம் பங்களாதேஷ்ல ஆட்சி செய்த ஷேக் ஹசீனா இன்னைக்கு பங்களாதேஷை விட்டு அகதியா வெளியேறி இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ளோ பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் மக்கள் சக்திக்கு முன்னால ஒரு நாள் அவங்க மண்டிட்டு தான் ஆகணும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மக்கள் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இவங்களுக்கு இடையே எஜுகேஷன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு இது வெறும் கோட்டா சிஸ்டமோட நிற்காம ஒரு ப்ரோ டெமோக்ராட்டிக் மூவ்மெண்டா இன்னைக்கு கண்டினியூ ஆகுது அப்போ இன்டர்ம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்பொழுது அதுல இந்த ஸ்டூடெண்ட் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ்க்கு ஒரு பங்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் இந்த இளைஞர்கள் வச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்களுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருந்ததுனால தான் அவங்களுடைய பிரச்சனைய அவங்களுடைய இருந்து பார்த்து அதற்கு ஒரு சரியான தீர்வு காண முடியும் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் சிறுபான்மையினருக்கு ஆபத்து அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள்லாம் ஒரு பக்கம் அச்சத்தை ஏற்படுத்தினாலும் அங்கு இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ் நாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம் அவங்களுக்கு எதுவும் நடக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு இடத்துல நமக்கு ஆறுதல தரத்தான் செய்யுது அதனால தவறான செய்திகள் வாட்ஸ்அப் வதந்திகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா அதை வச்சு இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அதுல குளிர் காயலாம் அப்படின்னு சில சக்திகள் விரும்புறாங்க அதற்கு நாம எடம் கொடுக்க கூடாது பங்களாதேஷில் விரைவில் அமைதி திரும்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும்